ட்ரெய்னிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா விஎக்ஸ் வச்சு எப்படி நம்ம நிஃப்டி வீக்லி ரேஞ்ச் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோங்க விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம அப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நிஃப்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,780 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்தியா விஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வாலடிலிட்டி இன்டெக்ஸ். ஒரு மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வாலடிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்து கால்குலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆப்ஷன்ஸ், நிஃப்டி ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் கே. ஸோ இதோடய வாலடிலிட்டி வச்சு இந்த இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே தெரியும், இந்த இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆச்சுன்னா நிஃப்டி மேலே போகும். ஓகே, இந்த இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டி டவுன் ஆகும். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து இந்த இந்தியா விஎக்ஸ் இந்த வாலடிலிட்டி இண்டெக்ஸை வச்சு நிஃப்டியோட அடுத்த 1 வீக்கோட ரேஞ்ச் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வரும். இது வந்து சர்டன் ஃபார்முலாஸ் இருக்குது, மந்த்லி பார்க்கலாம், வீக்லி பார்க்கலாம், இயர்லியும் வந்து இப்போ இயர்லி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 19.13 இல்லையா, ஸோ 19%. ஸோ அப் மூமெண்ட் நம்ம கால்குலேஷன் வந்து இந்த ஜனவரியில் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஜனவரிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் எவ்வளோ தூரம் போகுங்கிற விஷயத்தை வந்து நம்ம வருது. ஸோ அதெல்லாம் வேணாம், இப்போ நம்ம வீக்லி ரேஞ்ச், ஏன்னா வந்து நம்ம வீக்லி வந்து எக்ஸ்பைரி ஆகலையே, அந்த வீக்லி ரேஞ்சில் எப்படி ரேஞ்ச் இருக்கும், அப்சைடு போனால் எவ்வளோ வரைக்கும் போகும், டவுன் சைடு வந்து எவ்வளோ வரைக்கும் போகும்ன்ட்டு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷனுக்கு போயிடலாம். இது வந்து வீக்லி, இது வந்து நிஃப்டி வீக்லி ரேஞ்ச் கால்குலேஷன். இப்போ வந்து கரண்ட்டாக நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 12,780. நான் 12,800 ஒரு ரவுண்டு ஃபிகர் போட்டிருக்கேன். ஓகே, இந்தியா விஎக்ஸோட வேல்யூ வந்து 19.3, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 19.13 நான் வந்து 19 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் ரவுண்டு. இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்தியா விஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் அவுட் ஆஃப் 365, அதாவது 365 நாள் டிவைடட் பை 7, ஒரு வாரத்து கால்குலேஷன். அதாவது இந்தியா விஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 365 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும், 2.6% இருக்கும், 2.6 something இருக்கும். நான் 2.6 ரவுண்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நிஃப்டியோட வாலடிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா 12,800 இன்ட்டு இந்த வீக்லி ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் இருக்குல்ல 2.6% போட்டு பார்த்தீங்கன்னா 332 வரும். ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 332 வரும். இந்த 332 என்ன பண்ணால், இந்த நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ரவுண்ட் ஃபியர் நான் 12,700 வந்து 12,700 போட்டிருக்கேன். இப்போ வந்து 12,780 கூட நம்ம போட்டுக்கலாம், 12,780 கூட போட்டுக்கிட்டு 12,780 நான் வந்து ரவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரவுண்டாக போட்டிருக்கேன். ஸோ 12,780 332 மேக்ஸிமம் 12,800 கூட போட்டுக்கலாம், 332 13,112 நம்ம நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம், இதனுடைய அதிகபட்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,100 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து டவுன் சைடு பார்க்கும்போது 12,800 கூட போட்டுக்கலாம், கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12,448. ஸோ டவுன் சைட் போச்சுன்னா 12,448 நான் சொல்லியிருப்பேன். இப்போ 12,586 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக போயிட்டு இருக்குது. 12,700க்கு அப்புறம் 12,586 அதிகபட்சம் போனால் 12,500 வரைக்கும் போட்டிருந்தேன்.
இப்போது டவுன் சைடும் இது வந்து இண்டிகேட் பண்ணுறது 12,448. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இந்தியா விஎக்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 13,112 வந்து மார்க்கெட் அப்சைடு போச்சுன்னா, டவுன் சைடு போச்சுன்னா 12,448 வரைக்கும் வரும்னு ஒரு கால்குலேஷன். இதுக்கு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை பேஸ் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இது அதிகமாக இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து பை கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த நிஃப்டி மூமெண்ட். சரி, இது வந்து அடுத்த வாரத்துக்கான உண்டான கால்குலேஷன். போன வாரம் எப்படி இருந்தது பார்க்கலாம் வாங்க. போன வாரம் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகும்போது ஃப்ரைடே 12,263, அதாவது வந்து 6ஆம் தேதி நிஃப்டி வந்து 6ஆம் தேதி க்ளோஸ் ஆச்சு 12,264. இந்தியா விஎக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருந்தது நவம்பர் 6ஆம் தேதி பார்க்கும்போது க்ளோசிங் வந்து 20.47. ஸோ 12,263 வந்து 12,300 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்தியா விஎக்ஸ் வந்து 20.47 இருந்தாலும் இந்த 20 வச்சுக்கிட்டேன். 5 சம்திங் போச்சுன்னா ஒன்று கூட்டிக்கிடுவோம், பட் 0.5 இருந்துச்சுன்னா ஒன்று கூட்டிக்கலாம், பட் 0.47 அது 20 வச்சுக்கிட்டேன். ஸோ 20 அது இந்தியா விஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 365/7 இது வந்து ஒன்று 2.7% கிடச்சிருக்கு. 2.7% தான் கிட்டத்தட்ட அது 332 தான். அப்படினால நான் என்ன பண்ணிட்டேன்னா 332 ஆட் பண்ணியிருக்கேன். அப்சைடு போச்சுன்னா 12,632, டவுன் சைடு போச்சுன்னா 332 லெஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 11,968 போகும்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து போன வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புல்லிஷ் ட்ரெண்டு தான், மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்தது. மார்க்கெட் மேலே போகும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பிரி ஆச்சு இல்லையா, தேர்ஸ்டேயோடைய மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 12,684 தேர்ஸ்டேயோடைய மார்க்கெட் க்ளோஸ் 12,684. இங்கே வந்து அப்சைடு வந்து பார்த்திங்கன்னா 12,632, கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 12,684 க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸ்பிரி அன்னைக்கு. ஏன்னா நமக்கு தேவையான அந்த எக்ஸ்பிரி அன்னைக்கு தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஷன்லேருந்து கால் ஆப்ஷன் குட்ட ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி 12,684 க்ளோஸ் ஆகிருக்கு, இது கிட்டத்தட்ட 12,632, ஒரு 50 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் எடுக்கலாம். இது சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த வாரத்துக்கு 13,112 அப்சைடு, 12,448 வந்து டவுன் சைடு. இது வந்து நம்ம வந்து இன்னொரு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக வந்து அந்த லெவலில் தான் நம்ம வந்து ரீச் பண்ணுது. இப்போ வீக்லி சார்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இப்போ அந்த ட்ரெண்ட்லைன்லாம் ட்ரா பண்ணும்போது இண்டிகேட் பண்ணும்போது எங்கே காமிக்கன்னா கரெக்டாக வந்து 13,100 அந்த 100 அந்த ரேஞ்செலாம் காமிக்குது. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹேண்டில்ஸ்டிக் வீக்லி 13,100 இந்த லெவல் வரைக்கும் போகணுன்னு இண்டிகேட் பண்ணுது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 13,400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி பார்க்கும்போது 13,100 வரைக்கும் அப் சைடு போகிறதுக்கு உண்டான சான்சஸுக்கு அதிகமாக இருக்குது. டவுன் சைடு பார்க்கும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,436 அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணுது. 12,448 அது டவுன் ஆச்சுன்னா இண்டிகேட் பண்ணுது 12,436. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் எண்ட் செஷன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைன் 12,436 தான் அதோடய சப்போர்ட்டுங்கிற விஷயத்தை வந்து அடிக்ட் பண்ணுறது. அதிகபட்சமாக ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 13,100. நம்ம ட்ரெண்ட்லைனையும் ட்ரா பண்ணி பார்த்ததில் வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 13,100 அந்த ரேஞ்சு தான் வந்து அதிகபட்சமாக காமிக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நியூ ஹை ஃப்ரெஷ் ஹை இதாகி 13,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்தியா விஎக்ஸ் கால்குலேட் பண்ணி வாலடிலிட்டி வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் வீக்லி ரேஞ்ச் ஈஸியாக அட்டைன் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி.